உங்க வீட்டு கொஞ்ச நேரம் தனியா பேசுங்க. பேசினா போச்சு. அப்ப வாங்க வாங்க போலாம். நல்லா இருந்தது சார். நிஜமா உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானு பாக்குறிய? நீ அடிச்சது வலிக்கலாம். ஒரு அடி அடிச்சால பின்னால எனக்கு வசதியா இருக்கும். ஓரண்டு ரெண்டு ஈரண்டு நாலு இல்ல அஞ்சு உன் பழைய வாய்ப்பாடு. ஈரண்டு அஞ்சு அடி பின்னிட்டீங்க சார். சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார் போ சார். கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல போடா போய் வந்தா உங்களுக்கு கவனி. பெரிய உங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போய் ஓகே சாரி சார். சொல்ற ஏன் அப்ப வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு பூசாரி. இன்னும் சாகலியே முழிக்கிறார். தனியா முழிக்காது. துணைக்கு உன் பிள்ளையும் கூட்டிக்க. ஓகே அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க. இல்லன்னா கண்ட இடத்துல தாழ் மாறுவ. ஓகே பாய். ஒரு நிமிஷம். என்னம்மா கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல. நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா நீ தான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்னம்மா அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவனி மாமனி. மாயாண்டி நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். நீ குத்தி விடுவேன் கொண்டு விடுவேன் என்று பயமுறுத்தாத. இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நம்ம கவலையலாம். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலைட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500
இந்த 1000 வெச்சுக்க. ஒன்னு ரெண்டு அதிகமா இருக்கு, அவன குடுத்துறேன். சரி, லுக், மங்கம்மா ராஜா ரெண்டு பேரை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல நினைச்சு அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாகிரதையா இருக்கணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லிருப்ப. ஆனா நீ சந்தேகப்படாதமா, நீ சொன்னது நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான், ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கும். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு, அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உன் மேல வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழைய தீத்துக்கணும். அம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம் முதலாளி. வாங்கம்மா. நீங்க கேட்ட முதலாளி இவர்தான்மா. ஹலோ. ஹலோ, யாரியா அவங்க? இவங்க நம்ம ஹோட்டல்ல சுத்தி பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதமா கட்டிருக்குதே, இதை யார் கட்டினதுன்னாங்க. நான் கொத்தனாருன்னு. அட பாவி, இந்த ஹோட்டல கட்டின முதலாளி யாருன்னு கேட்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டு கூட்டி வந்துங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டுங்களா? சரி சரி, கேஷியத்து போய் 100 ரூபாய் பணம் வாங்கிக்க. அடாடாடா, நாளைக்கு நான் ரேஷன் வாங்கிடுவேன். எங்க முதலாளி மாதிரி உண்டா? எங்க முதலாளி, தங்க முதலாளி. ஹலோ, பிளீஸ். தேங்க்யூ. எனக்கு ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. வந்து மியூசிக்க நிறுத்தியா? யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே போட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்து காப்பாத்துன்னு நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே 2வது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடறான் இந்த பையன்? மச்சான், உன பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன், திரும்படா. என்ன? ஆமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவி. ஆவிக்கு காலு கிடையாதுன்னு தேவன் சொன்னா இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான், அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன்.
இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதலில் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க. யாருக்கிட்ட வராதுங்க, பின்னிடுவேன். பழைய ஹோட்டல் தான், நியாயமா இது என் ஹோட்டல். எங்க இடமா நின்று வாங்க. அடிக்கிறப்பா வலிக்குது, கையால விடப்பாடி. அவி அவி போதா அவி, வயசான காலத்துல ஏன் அவி இப்படி ஓட விடுற? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபா. நான் ஆவின்னு சொன்னதை நம்பிக்கிட்டு மரியாதை அடியில வாங்கி கட்டிட்டிய. உன்ன மாதிரி பத்து பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா? கேட்டுட்டீங்களா? ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு. ஆமா ரெண்டு ரெண்டு அஞ்சு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ரெண்டு ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த மயக்கம் வருதா? எழுந்தது சொல்றியா? சரி அப்ப மயக்கம் போடு, சீக்கிரம் போடியா. அழாதம்மா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் வாழ்க போட்டுச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு அக்கவுண்ட் செட்டில்டு வா. இவர் யாரா இருந்தாலும் வாழ்க, இவர் யாரா இருந்தாலும் வாழ்க, இவர் யாரா இருந்தாலும் வாழ்க.